நடிகர் விஷாலோட அயோக்கியா திரைப்படம் இன்றைக்கி உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க, ஆனால் கடைசி நேரத்தில் இந்த படத்தோட ரிலீஸ் தள்ளி போயிருக்குங்க. இந்த படத்தோட தயாரிப்பாளர் மது இதுக்கு முன்னாடி எடுத்த சில படங்களோட பழைய பாக்கிக்காக ஒரு சில நெருக்கடி கொடுக்குறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக், தெலுங்கில் சூப்பர் டூப்பர் ஹிட்டான டெம்பர் படத்தோட ரீமேக் தான் அயோக்கியா. இந்த டெம்பர் படத்தோட தமிழ் உரிமையை வாங்குறதுக்காக 1 கோடி ரூபா கொடுத்துருக்காருங்க. இதுலையும் பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல ஒரு சில பணச்சிக்கல்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. மொத்தமாக 5 கோடி ரூபா கொடுத்தாதான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியும்னு சொல்லி கோரிக்கையை முன் வச்சுட்டாங்க. இதுக்கான பஞ்சாயத்து பார்த்தீங்கன்னா ஃபிலிம் சேம்பர்லாம் கடந்த 5 நாட்கள் நடந்துட்டு இருந்துச்சு. இரு தரப்பினரும் நிறையா பேசினதுக்கு அப்புறமாவும் எந்த விதமான உடன்படிக்கைக்கும் வராதனால படம் ரிலீஸை இப்போ தள்ளி வச்சிருக்காங்க. விஷால் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, விஷாலை பழி வாங்கணும்னே இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. நடிகர் விஷால் தயாரிப்பாளர் சங்க தலைவர் ஆனதுலேருந்து அவருக்கு நெருக்கடிகள் அதிகமாகிட்டு இருக்குங்க. அவரை பதவி விலகிறதுக்காக நிறையா வேலைகள் பண்ணிகிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. இதுக்காக தான் விஷாலுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. ஸோ இதில் ஒரு அரசியல் நடந்துட்டு இருக்கதா சொல்கிறாங்க. அதாவது தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருக்கும் விஷாலோட படத்தை அவராலே ரிலீஸ் பண்ண முடியலையே, இவர் எப்படி மற்றவங்களுக்கு உதவி பண்ணுவாருங்கிற நெருக்கடியை அவர் கொடுக்குறாங்களாம். அதே சமயத்தில் விஷால் தரப்பில் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, பிரச்சனைகள் வந்து இப்போ சால்வ் ஆயிடுச்சு, கூடி சீக்கிரமே படம் ரிலீஸ் ஆகும், ஸோ ரசிகர்லாம் காத்துட்டுருங்கன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.